சோழிங்கநல்லூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கே பி கந்தன். இவரது மகன் சதீஷ்குமார் சென்னை மாநகராட்சி 182வது வார்டு கவுன்சிலர். சதீஷுக்கும் அம்பத்தூரைச் சேர்ந்த டாக்டர் ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கும் கடந்த 2018 திருமணம் நடந்தது, பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு ஸ்ருதியை கொடுமைப்படுத்துவதாக தந்தை ஸ்ரீகாந்த் ஆவடி கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்துள்ளார். அதில் கூறியுள்ளதாவது, திருமண நிச்சயத்திற்கு மாப்பிள்ளைக்கு ராடோ வாட்ச், வைர பிரேஸ்லெட், தங்கச்செயின், வைர மோதிரம் போட வேண்டும் என கேட்டனர். திருமணத்தின் போது மணமகளுக்கு 1000 பவுன், மணமகனுக்கு 100 பவுன் நகை போட வேண்டும். 1.65 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடி, BMW கார்களையும் கேட்டனர். அவர்கள் கேட்ட அனைத்தையும் கொடுத்தோம். மகளுக்கு மட்டும் 1000 பவுனுக்கு பதிலாக 500 பவுன் நகை கொடுத்தோம். 20 கிலோ வெள்ளி சீதனமாக கொடுத்தோம். ஆடி மாதத்தின் போது சம்பந்தி வீட்டார் வற்புறுத்தியதால் மருமகனுக்கு வெள்ளித்தட்டு, டம்ளர், மகளுக்கு வைரத்தில் தாலிச்செயின் கொடுத்தோம். சிறிது காலம்தான் தம்பதி சந்தோஷமாக இருந்தனர். அதன்பின் எஞ்சிய வரதட்சணை 500 பவுன் நகையை கேட்டு மகள் ஸ்ருதியை கணவர் வீட்டார் அடித்து கொடுமைப்படுத்தி வந்தனர். ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு விரட்டி விட்டனர். 500 பவுன் நகை, மருமகன் பிஸ்னஸ் செய்ய 10 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் தங்கள் வீட்டில் வாழ முடியும் என சம்பந்தி கே பி கந்தன் கூறிவிட்டார். வரதட்சணை கேட்டு மகளை கொடுமைப்படுத்திய கே பி கந்தன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் புகாரில் கூறியுள்ளார். திரு கே பி கந்தன் அவர்களுடைய மருமகள்னா அவர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கார். முன்னாள் எம்எல்ஏ, 2011-16 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய மகன் திரு கே பி சதீஷ்குமார் அவர் தான் என்னுடைய கணவர். அவர் வார்டு 182 கவுன்சிலராக இருக்கார். அவங்க வந்துட்டு வரதட்சணை குடும்பம் பண்ணதுனால ஆவடி காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே எவ்வளோ வாங்கினாங்க? 600 சவரன் தங்க நகை கொடுத்துருக்கோம். 20 கிலோ வெள்ளி கொடுத்துருக்கேன். 2 லக்ஸுரி கார் கொடுத்துருக்கோம். ஆடி Q7ம் BMW 530D, ரெண்டுத்தோட மதிப்பு வந்து 2.25 கோடி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இன்னமும் அவங்க அதிகமாக கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, 4.5 வயசில் பெண் குழந்தை பிறந்ததுனாலே இன்னுமே நிறையா வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பெருசாக கருத்து வேறுபாடு இல்லை சார். கொஞ்ச நாள் தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். நான் 6 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, ஆனால் கடந்த 3 வருஷமாக நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன். பல முறை வந்துட்டு வார்த்தையாலும் ரொம்ப துன்புறுத்திருக்காரு. அடிப்பார், நிறைய துன்புறுத்திருக்காரு. ஆனால் நிறைய தடவை அடிச்சுட்டு அதுக்கான மருத்துவம் கூட அவருக்கு எனக்கு சரியாக பார்த்தது கிடையாது. ஏன்னா வெளியில் போயிட்டு அவர் அடித்ததை காட்டினா ஏஆர் என்ட்ரி எம்எல்சி கேஸ் ஆயிரும்ன்றதுக்காக வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அக்கா வந்துட்டு மருத்துவர், அவரும் அதே வீட்டில், ஒரே வீட்டில் தான் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்களே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு தடவை கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதில்லை. அவங்க குடும்ப தாங்க முடியாமல் ஒரு தடவை நான் தற்கொலை முயற்சி பண்ணேன், கையை கட் பண்ணிக்கிட்டேன். அப்பையும் என்னை வந்துட்டு அவ்வளோ டீப்பாக பிளட் லாஸ் அவ்வளோ இருந்துச்சு, டீப்புன்னு இருந்தது. அதுக்கு சூச்சர் கூட அவங்க போடலை, எதுவுமே பண்ணாமல் மேலோட வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்டர்கிட்டே அவங்க கூட்டிகிட்டு போகல. ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போனேன், எம்எல்சி என்ட்ரி ஆயிருன்னு சொல்லி கூட்டிகிட்டே போகல. அவங்க ஒரு ஒரு தடவையும் அடித்து துன்புறுத்திட்டு அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு அதை வந்து அவங்க வீடியோ எடுப்பார். அவர் எடுத்துட்டு, இது வந்து நீயே கீழே விழுந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ சொல்லு, யார் ஒன்று அடிக்கல, நீ கீழே விழுந்துட்ட, தவறி அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி ஒரு தடவையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் அடிச்சுட்டு அவர் அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. மருத்துவர் ஒரு முறை ரெண்டாம் முறை நடக்குது, நீங்கள் அதை மீறி வந்து புகார் கொடுக்க ஏன் காலத்தாமதம்? சார், முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா வந்து அவர் எப்பப்போ கேட்டாலுமே ஒரு ஒரு தடவையுமே இவ்வளோ வள்ளி கொடுங்க, தங்க கொடுங்கன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் இது நிற்க போகிறது இல்லைன்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் சமுதாயத்தை ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கனால இது வெளியில் தெரிய வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேறு இருக்குது. ஸோ இது டிவோர்ஸ் கேஸ், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போச்சுன்னா குழந்தையோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுத்து பார்த்தேன். இதுக்கப்புறம் பொறுக்க முடியல. எவ்வளோ கேட்டாலும் கொடுத்தாலுமே அவங்க வந்துட்டு இன்னுமே இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களே தவிர நல்லா வச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுத்து போயிட்டு இதுக்கு மேலே முடியலன்றதப்ப தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எந்த இயரில் அவர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணார் மேடம்? இல்லை, இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுறாரா இல்லை ஃபேமிலி? என்டையர் ஃபேமிலி சார், ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, அவங்க அக்கா எல்லோரும் சேர்ந்து.